ப்ராஜெக்ட் கே இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான திரைப்படம். அமெரிக்கா பறக்கும் உலக நாயகன், விஸ்வரூபம் எடுக்கும் ப்ராஜெக்ட் கே. இந்திய அளவில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் திரைப்படம் தான் இந்த ப்ராஜெக்ட் கே. பிரபாஸ் கதாநாயகனாக நடிக்கும் இத்திரைப்படத்தில் நடிகர்கள் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், நடிகை தீபிகா படுகோன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக உருவாகி வரும் இத்திரைப்படத்தை நடிகையர் திலகம் திரைப்படத்தை எடுத்த நாக் அஸ்வின் இயக்கி வருகிறார். தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான வைஜெயந்தி மூவிஸ் இத்திரைப்படத்தை தயாரிக்கிறது. நெடு நாட்களாக தயாரிப்பில் இருக்கும் இத்திரைப்படத்தின் அப்டேட் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி அமெரிக்க நாட்டில் சான்டியாகோ நகரில் நடைபெற இருக்கும் காமிக் கான் இன்டர்நேஷனல் மாநாட்டில் ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தின் படக்குழு கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் ப்ராஜெக்ட் கே திரைப்படத்தின் தலைப்பு, ட்ரெய்லர் மற்றும் படத்தின் வெளியீட்டு தேதி ஆகியவை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட இருக்கிறதாம். இந்த மாநாடானது வருகிற July 20 முதல் 23 வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதின் வாயிலாக காமிக் கான் இன்டர்நேஷனல் மாநாட்டில் பங்கு பெறும் முதல் இந்திய திரைப்படம் என்ற பெருமையை ப்ராஜெக்ட் கே படைத்திருக்கிறது. இந்த நிகழ்வில் படக்குழு சார்பாக நடிகர்கள் கமல்ஹாசன், நடிகை தீபிகா படுகோன், நடிகர் பிரபாஸ், படத்தின் இயக்குனர் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அமிதாப் பச்சன் இந்த தருணம் மிகவும் பெருமை தரக்கூடியதாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்று மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க பிரைம் டாக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இரு பணத்துக்கு வந்த நீ டேய், நான் பாத்துக்கிறேன்டா, நான் வரேன்னு அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? இப்பதானே அசிங்கப்படுத்தி அனுப்பினாரு, மறுபடியும் வாங்கி கட்டிக்க போறியா? பா, நான் தான் சொல்றேன்ல, அவரை கூட்டிட்டு வா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரக்கு சேஃப் பண்றதுக்கு தான் இவனை வச்சா. லூஸ் ஆயா நீ, நம்மளால பண்ண முடியாத பண்ணிருவான். போலீஸ்காரனை எப்ப மாட்டோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்மளாம் தெரிஞ்ச மூஞ்சி மாட்டிப்போம், நீ போய் அவரை கூட்டணும். இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்னா. நான் பேசிக்கிறேன்டா. சொன்னா கேட்கவா போற, கால் பண்ணா பிஸின்னு வருது. நான் போய் மேலே பேசிட்டு வரேன், நீ கீழே இரு. டேய், நான் உன்ன முதலே போக சொன்னல, எதுக்குடா வந்த? இல்லைண்ணா, நீ டென்ஷன்ல இருப்ப, அதுக்காகலாம் உன்னை விட்டு போயிட முடியுமா? டேய், யாரா அவன்? நான் தம்பி, நம்மளுக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்காருனா, சரக்க அவனே கொண்டு போய் சேர்த்துருவான். நான் ஓடி சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் நில்லுண்ணா, எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருக்காது. இவன் நம்மளுக்கு கடிச்சிருக்கிற ஒரே சான்ஸ், இவனை விட்டோம் அவ்வளோதான். எங்கெந்திரா பிடிச்ச அவனை? பையன் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா, எல்லாம் சேஃப் தான். நான் எனக்கு இது சரியாக போடல. நம்ம எப்போ பிசுறு தட்டுவோன்னு வெளில எல்லா பசங்களும் காத்துட்ருக்கானுங்க. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கா? இந்த அட்வான்ஸ் வாங்குறது நான், நீ சொல்லுவ இப்போதைக்குன்னு. எங்கேருந்தா அந்த கஸ்டமரை பிடிச்சனோ தெரிலடா, ஃபோனை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு கத்துறான். என் சரக்கேங்க, என் சரக்கேங்கன்னு. வேலை என்னன்னு சொல்கிறேன், முதல்ல அதை பேண்ட் பாக்கெட்டில் வை. சரி, நான் சொல்கிறத பண்ணினா 10,000 உனக்கு தான். இதா புடி, நாங்கள் சொல்கிறத பண்ணால் ப்ராப்ளம் வரும், ஆனால் நீங்களே போட்டு கொடுக்கூடாது. வேற ஏதாவது கோலார்த்தனமாக பண்ணணும்னு நினச்சேன்னு வையே. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்